ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய ப்ரொஃபஷன் காரணமாக இல்லைனா அவங்களுக்கு டைம் சரியாக செட் ஆகாதனால எந்த ஒரு கிளாஸுக்கும் போயிட்டு அவங்களால அட்டன் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களாவே இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், லேடிஸ்க்காக ஸ்பெஷலாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியறதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, இங்கிலீஷ் அப்படின்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலும் முதல்ல அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு டென்சஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நான் என்ன சொல்லணும், நேற்று நான் என்ன சொல்லணும், நாளைக்கு நான் என்ன சொல்லணும், இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அது ரிலேட்டடான எல்லா டென்சஸும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலே நமக்கு வந்து சென்டென்ஸ் எழுதும் போதும் பேசும் போதும் தப்பு இல்லாமல் நம்ம வந்து பேசலாம், எழுதலாம் எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலுமே. ஸோ முக்கியமாக இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டென்சஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரிபோசிஷனுடைய யூசேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ப்ரிபோசிஷன் கொஞ்சம் தப்பாக யூஸ் பண்ணால் கூட அதோட சென்டென்ஸ் அர்த்தம் மாறிடும். அதனால ப்ரிபோசிஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். ஏன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் குழப்பம் இருந்தது அப்படின்னா டென்சஸுமே சேர்ந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டென்சஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளாவே சின்ன சின்னதாக ஒவ்வொரு டென்ஸுக்குமே ஒரு 50 சென்டென்ஸ், ஒரு 60 சென்டென்ஸ், நமக்கு லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ சம்மந்தமே இல்லாமல் சும்மா கூகுளில் பார்த்துட்டு எழுதக்கூடாது, நமக்கு தேவைப்படுற நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்ற ஆக்டிவிட்டியை சின்ன சின்ன சென்டென்ஸாக ஒரு ஒரு டென்சஸ்லையுமே நம்ம வந்து எழுதி பார்க்கணும். ஒரு டென்ஸுக்கு 50 சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கணக்கு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஒரு டென்ஸ்லேயும் ஒரு 50 சென்டென்ஸ் நீங்கள் எழுதி அதை வந்து நல்லா மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்களாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு மறக்கவும் செய்யாது, அதை மனப்பாடெல்லாம் செய்ய வேண்டியிருக்காது. நீங்களாவே யோசிச்சு யோசிச்சு ஒரு 50 சென்டென்ஸ் ஒரு ஒரு டென்ஸுக்கும் எழுதுங்க. அதே மாதிரி ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணியும் ஒரு ஒரு ப்ரிபோசிஷனுக்கும் ஒரு 20 சென்டென்ஸ் அந்த மாதிரி கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க. டென்சஸ் அண்ட் ப்ரிபோசிஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இருக்கும். பாசிவ் வாய்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி பாசிவ் வாய்ஸ்லையும் இருக்கிற எல்லா டென்சஸ்லையும் ஒரு 50-50 சென்டென்சஸ் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மூணும் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மோடல் வேர்ப்ஸ் இருக்குது, அதாவது கேனோட யூசேஜ், குட், அப்புறம் வுட், இந்த முக்கியமாக பார்க்க வேண்டியது கேன், குட், அதுக்கப்புறம் மே யூஸ் பண்ணலாம், மே மைட், அதுக்கப்புறம் ஷுட், அதுக்கப்புறம் வுட். இந்த 5 மட்டுமே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு அதோடைய ஐடியா கிடச்சிடும், நமக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை கற்றுக்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. இது ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனல்லே கூட இருக்குது, நீங்கள் அதே கூட பார்த்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், இது ரொம்ப கன்ஃபியூஷனே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத லைட்டாக பார்த்துட்டு அது ரிலேட்டடான ஒரு 20-20 சென்டென்ஸ் ஒரு ஒரு மோடல் வேர்ப்ஸ்க்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே நம்ம எழுதி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எழுதி வச்ச சென்டென்சஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். அந்த சென்டென்சஸ்லாம் டெய்லி ஒரு நம்ம ஒரு எப்படியும் ஒரு நூலையும் 50 எழுதணும், அதுவே ஒரு 500-600 சென்டென்ஸ் போயிடும். நம்மளால 600 சென்டென்ஸ்லாம் எழுத முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த டென்ஸை படிச்சுட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி எழுதி எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா டெய்லி அதை எல்லாத்தையும் ஒரே ஒரு வாட்டி ரீட் பண்ணணும். அந்த ஒரு தடவை ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 10 இல்லை 15 அவ்வளோதான் ஆகும். அந்த 15 நீங்கள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அதை அவ்வளோத்தையும் ஒரு தடவை ரீட் பண்ணிடணும். ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னா இதை வச்சே நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் எதை எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இதை வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ், குழந்தைங்களுக்குன்னு உள்ள ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறையா வந்து நமக்கு நெட்டில் கிடைக்கும். அந்த மாதிரியான ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணிவிட்டு இந்த டென்ஸ் அதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கேன் கூட அதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி கொஞ்சம் படிக்கணும். இந்த மாதிரி ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு லென்த்தியான சென்டென்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதும் ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இந்த ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிசனிங் பண்ணலாம். லிசனிங்க்கும் நிறையா சின்ன சின்ன குழந்தைங்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம், சின்ன சின்ன ஸ்டோரிஸ் இருக்கும், இங்கிலீஷ் ஸ்டோரிஸ், இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரீடிங் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ்னால் ஸ்டோரிஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நியூஸ் சேனல்லேருந்து சின்ன சின்ன நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷில் கேட்கலாம். இதெல்லாம் நம்ம நம்மளாவே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 மந்த்ஸ் போதும்,
ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும், பேசுறதுக்கும் கண்டிப்பாக வரும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.